அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ரஹிமாஸ் கிச்சன். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா டீ தான். ஜென்ரலாக டீ லவர்ஸ்க்கு வந்து மசாலா டீ வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நோம்பு திறந்ததுக்கப்புறம் இந்த டீ எடுத்துக்கும் போது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக நல்லா எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டீ பண்ணுறதுக்கு நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் 1 கிராம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல் பட்டை எடுத்திருக்கேன். பட்டை வந்து இந்த மாதிரி தோல் மாதிரி பட்டையாக இருக்கணும். 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் வந்து டீ தூள், 1 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டீ வந்து நான் 3 பேருக்கு போடுறதுனால நான் 1 கப் பால், திக் பால் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் இடிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது டீ ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் பாலுக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த மசாலா இதில் போட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற நல்ல எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அந்த மசாலாவும் நல்லா அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற டீ தூளை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். டீ தூள் நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிருச்சு, நல்லா உங்களுக்கு வாசனை தெரியும் வேகும் போதே. இப்போ நம்ம இந்த டீயை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த டீ உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலா குடிக்கிற டீயோட இந்த டீ ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கா, எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த டீயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்றது என்னோட வீடியோல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.